இரவின் நிசப்தத்தை கிழித்து கொண்டு அடுத்தடுத்து வந்த காவல்துறை வாகனங்களால் அந்த இடமே பதற்றத்தின் பிடியில் தகித்தகித்துக் கொண்டிருந்தது. அங்கிருந்த சோழ காட்டிற்குள் நடுத்தர வயதுடைய பெண் இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்திருக்கிறார். சம்பவ இடத்தை முழு கட்டுப்பாட்டிற்குள் எடுத்துக்கொண்ட போலீசார் அந்த பெண்ணின் உடலில் இருந்த காயங்களை வைத்து அவர் எப்படி கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்பது தொடர்பாக பல அனுமானங்களை விவாதித்துக் கொண்டிருந்தனர். தகவலறிந்து ஊர்க்காரர்களும் உறவினர்களும் சம்பவ இடத்தில் ஒன்று கூடியிருக்கிறார்கள். அந்த கூட்டத்திற்குள் கொலை செய்யப்பட்டவரின் குழந்தைகளையும் உறவினர்கள் அழைத்து வந்துள்ளனர். இனிமேல் தங்களுடைய தாயை பார்க்கவே முடியாது என்பதை புரிந்து கொண்டபோது அந்த குழந்தைகள் கதறி அழுதது அனைவரின் இதயத்தையும் சுக்கு நூறாக்கியது. என்ன நடந்தது, கொலையாளிகள் யார், கொலைக்கான காரணம் என்ன போன்ற அத்தனை கேள்விகளுக்குமான விடையும் மருத்துவமனையில் வெட்டு காயங்களுடன் சிகிச்சை பெற்று வந்த நபரிடம் இருந்தது. அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கும் இவர்தான் கொல்லப்பட்டவரின் கணவர் ராஜ்குமார். 30 வயதாகிறது. இவருக்கும் சோழ காட்டிற்குள் பிணமாக கிடந்த பிரமிளாவிற்கும் 6 வருடங்களுக்கு முன் திருமணம் நடந்திருக்கிறது. இந்த தம்பதிக்கு 2 அழகான ஆண் குழந்தைகளும் உள்ளன. சம்பவம் நடந்த அன்று தம்பதி இருவரும் அருகிலுள்ள உறவினர் வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்றிருக்கிறார்கள். அப்போது இருசக்கர வாகனத்தை வழிமறித்த 4 மர்ம நபர்கள் பிரமிளாவின் கழுத்தில் அரிவாளால் வெட்டியதாகவும் இதனை தடுக்க முற்பட்ட போது தனக்கும் கையில் பலத்த காயமடைந்ததாகவும் ராஜ்குமார் முதற்கட்ட விசாரணையில் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். தம்பதியிடமிருந்து நகை, பணம் போன்ற எதுவும் கொள்ளையடிக்கப்படாத காரணத்தால் உள்ளூரிலேயே எதிரிகள் யாரேனும் உள்ளார்களா என்கிற கோணத்திலேயே விசாரணை தொடங்கியிருக்கிறது. ஆனால் உறவினர்கள் பலரும் ராஜ்குமார் மீதே சந்தேகம் எழுப்பியுள்ளனர். ஆம், ராஜ்குமார் அவர் விரும்பிய மாமன் மகளான பிரமிளாவை திருமணம் செய்து கொண்ட போதும் சில வருடங்களாகவே தம்பதிக்குள் சுமூகமான உறவு இல்லை என சொல்லப்படுகிறது. டயர் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்த ராஜ்குமாருக்கு மற்றொரு பெண்ணோடும் தொடர்பு இருந்திருக்கிறது. அதன் காரணமாக கணவன் மனைவி உறவில் விரிசல் விழுந்ததாகவும் ராஜ்குமார் சில காலங்கள் குடும்பத்தை பிரிந்து கள்ளக்காதலியோடு தலைமறைவாக வாழ்ந்ததாகவும் தெரிவித்துள்ளனர். இதனால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் ஒருவேளை கள்ளக்காதலுக்கு தடையாக இருந்த மனைவியை ராஜ்குமாரே கொலை செய்திருப்பாரோ என்ற கோணத்தில் விசாரணையை கணவர் பக்கமே திருப்பியிருக்கிறார்கள். ராஜ்குமார் கள்ளக்காதலியை பிரிந்து மனைவியோடு மீண்டும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாகவே வாழ்ந்து வந்ததாக தெரிவித்திருக்கிறார். சம்பவம் நடந்த அன்று நைட் டியூட்டிக்கு செல்ல வேண்டியிருந்ததால் மனைவியை உறவினர் வீட்டில் விட்டுவிட்டு செல்வதற்காக இருசக்கர வாகனத்தில் சென்றதாகவும் அப்போது 4 மர்ம நபர்கள் மனைவியை கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியதாகவும் சொன்ன கதையை மீண்டும் மீண்டும் தெரிவித்திருக்கிறார். கொலை நடந்த இடத்தில் சிசிடிவி ஏதும் இல்லாத காரணத்தால் காவல்துறையினரின் விசாரணையில் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது. ராஜ்குமார் மீது சந்தேகம் இருந்தாலும் கூட அவராக குற்றச்சாட்டை ஒப்புக்கொள்ளாதவரை காவல்துறையினரும் கொலையாளி யார் என்பதை நிரூபிக்க தேவையான ஆதாரங்களை திரட்டி வருகின்றனர்.
சம்பவ இடத்திலிருந்து கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் எதுவும் சிக்கவில்லை. அதன் காரணமாக ராஜ்குமாரின் இருசக்கர வாகனத்திலும் கொலை நடந்த இடத்திலும் பதிவாகியுள்ள கைரேகை மற்றும் ஃபோட் பிரிண்ட்ஸ் தடயங்களை சேகரித்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் ராஜ்குமாரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அதில் அவர்தான் பிரமீளாவை கொலை செய்தார் என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார். கொலையாளியிடமிருந்து வாக்குமூலம் பெற்றுக்கொண்ட போலீசார் கொலைக்கான காரணம் குறித்து தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்.